ஹே எவ்ரிவன், நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ண சிம்பிள் பை. ஓகேவா, நம்ம சைல்ட்ஹுட்டில் பைனா என்னன்னே தெரியாமல் யூஸ் பண்ணியிருப்போம். இது எதுக்குடா யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் ஆனால் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்டாஃப் சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னா 2πr, இல்லைனா பை டி, அதாவது டினா டயாமீட்டர். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம், அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 1 மீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது அந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட்டோடு அதை கட் பண்ணி நம்ம இப்போ அந்த சர்க்கிளை ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்போ அந்த சர்க்கிளை ஸ்ட்ரெச் பண்ணால் அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.14 மீட்டர், அதாவது பை. பை தான் 3.14 மீட்டர். சரி, நம்ம இப்போ இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கலாம், அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து 2 மீட்டர். ஓகேவா, இந்த சர்க்கிளோட டயாமீட்டர்னா 2 மீட்டர். இப்போ அந்த சர்க்கிளை ஒரு பாயிண்ட்டோட கட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணோம்னா அதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 6.28 மீட்டர். அதாவது 1 மீட்டரை ஸ்ட்ரெச் பண்ணால் 3.14 மீட்டர், 2 மீட்டரை ஸ்ட்ரெச் பண்ணால் 6.28 மீட்டர். இதுலேருந்து என்ன தெரியுது, 6.28ல் பை 2 வந்து 3.14. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு 3.14. அதை நம்ம ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறக்காக அதை 22/7 எழுதுகிறோம். ஏன்னா பாயிண்ட்லாம் போட்டால் பசங்க பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு 22/7 அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பை. இனிமேல் இது பைனா என்னன்னு தெரியாமல் நம்ம இருக்க வேண்டாம். யூஸ் பண்ணாலும் என்ன யூஸ் பண்ணுறோன்னு அதை பற்றி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.